ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சிக்கன் வந்துட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கு இதை வந்து மஞ்சத்தூள் தண்ணி ஆட் பண்ணி மட்டும் நான் வேக வச்சுருக்கேன் உங்கள் விஷலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு அறப்பாக வேக வச்சால் கூட போதும் அடுத்தது தக்காளி நார்மல் சைஸில் தக்காளி ஒரு ரெண்டு பழம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு ஒரு பெரிய பூண்டா ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை வந்து ஒரு நாலு லவங்கம் ஒரு ஆறு புதினா தலை கொஞ்சோண்டு வாசனைக்கேற்ப எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஜீரகம் இதெல்லாமே நல்லா பேஸ்டாகட்ட நம்ம அரைக்கணும் இது மாதிரி இந்த மாதிரி பதத்தில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு நாலு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன் நான் அடுத்தது வந்துட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வந்துட்டு பச்சை மிளகாய் இதானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு அதுவும் நல்லா பொன்னீரமாக வரட்டும் வதங்கினதுக்கப்புறமேட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா வந்து நம்ம வாசமுக்காக தான் குழம்பு வந்துட்டு சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக இருக்குன்னு வச்சா தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம அந்த வேக வச்ச அந்த சிக்கனை தண்ணியோடு சேர்த்து இதில் இது பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் சிக்கன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வேகணும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அரப்பாகந்தான் நம்ம சிக்கனை வேக வச்சுருக்கோம் மீதி டைமு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பேஸ்ட் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியமாக இருந்தால் குழம்பு வந்து கிரேவி நல்லா இருக்காது ஓரளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அப்படி பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாப்பாடுக்கு வந்துட்டு பசஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அதை விட பெஸ்ட் காம்பினேஷன் கேட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு பா சான்ஸே இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி வந்து பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு அதை பாருங்கள் அதோட இந்த காம்பினேஷன் வச்சு செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்